வெல்கம் டு வேளாண் அடியோஸ் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5.1 டால்பி டிடிஎஸில் ஒர்க் பண்ணுற அனலாக் ஆம்பிளிஃபயர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அனலாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிடிஎஸ் ரெண்டுமே வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன இருக்குது, ஆப்ஷன்ஸ் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்ன, அது எல்லாமே பார்த்துடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பகாரியாவில் வந்து யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்லிம் போர்டு. இதில் வந்து 5.1 சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக்கும் டிகோடும் செலக்ட் பண்ணிக்கலாம் அவுட்புட்டில். அதுக்கடுத்து ரெண்டாவது இருக்கிற சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் சேஞ்ச் பண்ணுறது டிகோடருக்காக. மூணாவது இருக்கிற பட்டன் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ஆக்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளுக்கு இருக்கணும், ட்ரிபிள் பேஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சப்பு வால்யூம் கண்ட்ரோலரு, அதுக்கடுத்து சென்ட்ரு, அதுக்கடுத்து ரியரு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு, மாஸ்டரு. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்க நல்லா நீட்டாக இருக்குது. இதில் வந்து சுவிட்சு நான் கொடுக்கல, நான் எந்த செட்டுக்குமே சுவிட்சு கொடுக்க மாட்டேன், அதனால் வந்து இதுலேயே கொடுக்கலேன். இதுதான் நம்பரில் அந்த ஆம்போட இன்டீரியரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா DSE 51 டி கோடர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்னோடய ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு, அதனால் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 5.1 சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அவுட்புட்டும் 5.1 ப்ரோலாஜிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டீகோடர்லேருந்து இந்த ப்ரோலாஜிக்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரோலும் வேலை செய்யும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் இந்த ஆம்பில். பேஸ் ட்ரிபிளும் சரி, சப்வூஃபரும் சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு, சரவுண்ட், இது எல்லாமே வந்து அந்த டீகோடரில் இருக்கிற அவுட்புட்டை வந்து இதில் நான் மெர்ஜ் பண்ணியிருக்கேன். ஒரே போர்டில் வந்து ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம், டிகோடர் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரோலாஜிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பியோடதும் வேலை செய்யும், அதே மாதிரி டிகோடருடைய பேஸ் ட்ரிபிள், சப்பு எல்லாமே வேலை செய்யும். அந்த மாதிரி தான் இந்த போர்டை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சரவுண்ட் சேனல் பார்த்திங்கன்னா சேனலில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், சேனலில் 5 சேனல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து சப் ஊஃபர்னு பார்த்தீங்கன்னா குமாரில் 4x3 போட்டிருக்கேன். கெய்னர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் தான். இது ஆல்ரெடி நான் 2-3 செட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் இந்த போர்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 8 சேனல் யூடியில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அல்ட்ரா டிஜிட்டலில். இப்போ நான் இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ரோலாஜிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோடைய இது தான். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்குது, மூவி மோடுக்கு நம்ம ஒரு அவுட்புட் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதில் மாஸ்டர் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா சென்டருக்காக ஒரு க்ரீன் டிஸ்க் போட்டிருக்கேன், அதுக்காக ஏன்னா ஷார்ப்னஸ் வாய்ஸ் வரணும் அப்படின்றதுக்காண்டி. ட்ரான்ஸ்ஃபார்மரைஸ் பார்த்தீங்கன்னா 28 0 28 12 ஆம்பியரு. கெப்பாசிட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 63 வோல்ட்டு 15000 MFT. இப்போ இந்த டீகோடருடைய போர்டு வந்து பின்னாடி கட் பண்ணி தான் ஃபிட் பண்ணியிருக்கேன், அது பக்காவாக மேட்ச் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கலு, ஒரு கொயாக்சியலு, ஒரு HDMI ARC இருக்குது. அதில் வந்து இன்புட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. இதில் ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு கூலிங் ஃபேன் மட்டும், ஒரு கூலிங் ஃபேனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் கீழே இருக்கிற 6 RGB பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு ஆக்ஸ், அதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே நண்பர்களே, மறக்காமல் வேளாண் அடிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.